ஒற்றுமை ஒரே இலக்கு. வார்த்தையின் வாள் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். நேருக்கு நேர் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். தாயகத்தில் இயங்குகிற அரசியல் கட்சியாக, அரசியல் கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக மிக காட்டமான விமர்சனங்களை புலம்பெயர் தமிழர்கள் முன்வைக்கிறார்கள். இங்கு அமைப்புகளாக இயங்குகின்றவர்களும் சரி, தனித்தனியாக செயற்பாட்டாளராக இருக்கின்றவர்களும் சரி, அவர்கள் மிக காட்டமான குற்றச்சாட்டுகளை சில வருடங்களாகவே தொடர்ச்சியாக முன்வைத்து வைக்கிறார்கள். இப்போது எழும்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, தாயகத்தில் இயங்குகிற அரசியல் கட்சி மிக காட்டமாக விமர்சிக்கப்படுமாக இருந்தால், அதனுடைய அரசியல் அணுகுமுறைகள் பிழை என்று கருதப்படுமாக இருந்தால், அந்த பிழையை சொல்லுகிறவர்கள், அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றவர்கள் என்ன மாற்றை வைத்திருக்கிறார்கள்? அப்படி பார்க்கிற பொழுது புலம்பெயர் நாடுகளுடைய வரிசையில் இன்றைய பொழுது அந்த செயற்பாட்டாளர்கள் என்ன நினைக்கிறார்கள்? குறிப்பாக தமிழில நாடு கடந்த அரசாங்கம், அதனுடைய உறுப்பினர்களும் கூட்டமைப்புக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன மாற்ற வைத்திருக்கிறார்கள்? தமிழர்களுடைய விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, அவர்களுடைய அரசியல் உரிமைகளை மீள பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு தேசத்தை அமைப்பதற்காக என்ன மாற்று வழிகளை வைத்திருக்கிறார்கள்? அந்த மாற்று வழிகள் சாத்தியமானவையா? அதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அணுகுமுறை கம்படிகள் வித்தியாசம் இருக்கிறதா? இது பற்றியெல்லாம் இந்த அங்கத்தில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். பேசலாம் நேருக்கு நேர். சரி, இப்போ நாடு கடந்த அரசாங்கத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. நாடு கடந்த அரசாங்கம் ஒரு அரசாங்கம் என்கிற நிலைப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள், அமைச்சர்கள் என்கிற நிலைப்பாட்டில் வந்திருக்கிறீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் இப்போது ஆரம்பமையாக நீங்கள் மிக காட்டமாக விமர்சித்திருங்கள், ஸ்ரீலங்கா அரசோடு சேர்ந்து இயங்குகிறது என்கிற அளவுக்கு விமர்சிச்சிருந்தீங்க. இப்போ நீங்கள் மாற்றாக நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? நீங்கள் அந்த அணுகுமுறை பிழை அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மாற்றாக முன்வைக்கிற அணுகுமுறை என்ன? வணக்கம் முதல்வர்கள். நாங்கள் சொல்வது வந்து, முள்ளிவாய்க்காலில் அளிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு ஒவ்வொரு கிராமங்களும், கிழக்கு மாகாணங்களில் ஒவ்வொரு கிராமங்களிலுமே மக்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அளிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதியை கேட்பதனூடாக அங்கே ஒரு, அதாவது இலங்கையில் ஒரு இன அழிப்பு நடந்தது என்பதை நிறுவுவதனூடாக, அதற்கான சாட்சிகளினூடாக நாம் அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று, அதன் ஊடாக ஐக்கிய நாடு சபை சாசனத்தில் ஜெனசைட் 99 அந்த பிரிவின்படி ஒரு நாட்டு மக்கள் அளிக்கப்பட்டால் அந்த நாட்டு மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய உரிமை என்று இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அப்போ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் ஜனநாயக ரீதியில் எமது போராட்டத்தை, எமது லக்கை, எமது விடுதலையை, எமது மண்ணை காப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதுக்கான செயல்பாடுகள் நாங்கள் இன்று சர்வதேச அரசுகளை நாங்கள் குறை சொல்லவில்லை, ஆனால் சர்வதேச அரசுகள் தங்களுடைய நலன் கருதியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சர்வதேசத்தில் உள்ள மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களையும், நீதிக்காக குரல் கொடுப்பவர்களையும் எம்மோடு இணைத்து நாம் அந்த எமது இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது. இதற்கு அனைத்து தமிழ் புலத்திலும் சரி, நிலத்திலும் சரி, அனைத்து தமிழ் மக்களும் ஒரே குரலில் இந்த இதை கூற வேண்டும். இதற்கு நான் ஒரு காரணம் கூறுகின்றேன். நான் ஒரு 2015 அந்த தீர்மானம் வந்த பிறகு கிழக்கு ஐரோப்பா நாடொன்றுக்கு சென்றிருந்த பொழுது, அங்கே நாங்கள் சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்று அங்கே உள்ள ஃபோரின் செக்ரட்டரியை கேட்ட பொழுது, அவர் சொன்னார், ஐக்கிய நாடு சபை கொண்ட அந்த தீர்மானத்தில் தமிழ் மக்களும் சேர்ந்து தானே அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. அப்போ இது எங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற நிகழ்வாக இருக்கிறது. இன்று நான் கூறுகின்றோம், இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த இவ்வளவு காலம் கொடுத்தது போதும். ஏன்னு சொன்னால், அவர்கள் 2015 அமெரிக்கா கொண்ட தீர்மானத்தில் வந்து அவர்களும் அந்த இதை நிறைவேற்றுவதாக கூறித்தான் அந்த கலப்பு நீதி விசாரணைக்கு உடன்பட்டார்கள். ஆனால் அந்த நீதி விசாரணை செய்ய முடியாது. அங்கே வெளிநாட்டவர்களை, வெளிநாட்டு நீதிபதிகளையோ அல்ல வெளிநாட்டு வழக்காளரையோ இலங்கைக்குள் விட முடியாதுன்னு சொல்லி இலங்கை இங்கே உள்ள பிபிசி நிறுவனத்துக்கே செய்தி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பிரதம மந்திரியோ பிரசிடென்டோ. அப்போ இந்த நிலையில் நாம் சர்வதேச நீதி வல்லுநர்களை ஊடாகவும், சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் ஊடாகவும் நாம் இந்த நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை
கையாள வேண்டும். இதுக்கு இன்னொரு வகை ஒன்றை நான் கூறி முடித்துக் கொள்கின்றேன். இங்கே டப்ளின் 2015 நடந்த அந்த நீதி ட்ரிபுனல், அந்த ட்ரிபுனல் மக்கள் நிரந்தர தீர்ப்பாயம், அந்த தீர்ப்பாயகம் சரி அங்கே ஒரு இன அழிப்பு நடந்தது என்று கூறினது. அதே இது 2015 பிரீமனில் நடந்த அந்த அதே ட்ரிபுனல் அங்கே இன்னென்ன நாடுகள் அந்த இன அழிப்புக்கு உதவி செய்த என்றதை கூறியிருக்கிறது. அது ஒரு அரச ஒரு சட்ட ரீதியான இதில் ஆட்டிலும் அந்த அந்த ஆதாரங்கள் நாங்கள் இந்த அடுத்த இந்த ஐக்கிய நாடு சபை ஊடாக கொண்டு செல்லப்படுகின்ற அந்த ட்ரிபுனலுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸாக அறிக்கையாக அதை சமர்ப்பிக்கும்போது அதை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது அதை அந்த அந்த ரிவினல் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு நடத்துகிற ஒரு நியூட்ரல் இது செயல்படுற சட்ட வல்லுநர்கள், சர்வதேச சட்ட வல்லுநர்கள். ஆகவே நாம் அந்த எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழியை அங்கே அளிக்கப்பட்ட மக்களுக்கு முள்ளிவாக்கலில் அளிக்கப்பட்ட 146,679 மக்கள் காணாமல் போனது என்று அல்லது கொல்லப்பட்டார்கள் என்று ஃபாதர் மன்னர் ஆயர் கூறியிருக்கின்றார். அப்போ இந்த நிலையில் ஐக்கிய நாடு சபையும் 40,000 முதல் வாழ்த்து தெரிவித்த பான்கிமோன் 3 வல்லுநர்களை அந்த விசாரணைக்காக நியமித்து இலங்கையில் நடந்த அங்கே 40,000 மக்கள் கொல்லப்பட்டதை ஐக்கிய நாட்டு சபையை ஏற்றுக்கொண்டது. அப்போ இதுக்கான நீதியை நாங்கள் கேட்போம். எமது மண் பறிபோவதற்கும் எங்கள் மக்கள் இன்றும் சித்திரவதைக்கு உட்பட்டு கொண்டிருப்பதற்கும் இன்றைக்கும் சிறைகள் எங்கள் மக்கள் இந்த 2015 கொண்டு வந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின்படி இந்த போர்க்கைதிகள் விடுதலை செய்திருக்கப்பட வேண்டும். இதை ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கின்றார். ஆனால் அது இன்று வரையிலும் அந்த அவர்களை ஒரு அரசியல் கைதிகளாக ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் விடுதலை செய்யவில்லை. எந்தவித நிபந்தனையும் மட்டும் அவர்கள் விடுதலை செய்திருக்கப்பட வேண்டும். அப்போ இந்த நிலையில் நாம் எமக்கு செய்யக்கூடிய ஒரே முக ஏனாய வழியிலே நாங்கள் எங்களுடைய நீதியை பெறுவதன் ஊடாக அங்கே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் எங்களுடைய நிலையை அது அது மக்கள் விரும்பி கொண்டதாக இருக்கும். சேர்ந்து வாழப் போகிறோமோ பிரிஞ்சு வாழப் போகிறோமோன்றதோ அதை மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விடியம். ஒரு மக்களாட்சி என்று சொன்னால் ஒரு என்ன நாடு என்றால் அந்த மக்களுடைய கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட இடம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் என்றுதான் எனது வேண்டுகோள். இப்போது மிக முக்கியமாக நான் இந்த ஒரு மாற்று சொல்லப்பட்டிருக்கேன், நீங்கள் சொல்லி உங்களுக்கு இதை இப்போது நீங்கள் நாவில் நீங்கள்லாம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை காட்டமாக அவங்களோடு சேர்ந்து தான் நீங்களும் விமர்சிச்சிங்க இல்லையா? இப்போ அவங்க மாற்று ஒன்றை முன்வைக்கிறாங்க, இதான் எங்களுடைய மாற்று. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இது நீங்கள் தாயகம், தேசியம், இனப்படுகொலை, இனச்சுத்திகரிப்பு அப்படி கலர்ஃபுல்லான வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்? இந்த வார்த்தைகளை வச்சுக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விமர்சிக்கிறது லைக் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது நீங்கள் 9 வருஷத்துக்கு முதல் இந்த இனப்படுகொலை நடந்த நேரம் புலம்பெயர் நாடுகள் முழு கலர்ஃபுல்லாக எலெக்ஷனை நடத்தி கோட் சூட்டு போட்டுக்கொண்டு அமெரிக்காவிலேருந்து நான் அந்த அமைச்சர், விளையாட்டு அமைச்சர், நீதி அமைச்சர், என்னென்ன அமைச்சர் இருக்க முடியுமோ அந்த அமைச்சர் எல்லாத்தையும் போட்டு அங்கேருந்து கலர்ஃபுல்லாக எல்லாம் செய்து போட்டு 9 வருஷத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க? ஒரு துரும்பை நீங்கள் அசைக்கலை, ரைட்? உங்களோட கோட் சூட்டுக்கும் மரியாதை இல்லை, உங்களோட அமைச்சகத்துக்கும் மரியாதை இல்லை, ஒன்றுக்குமே மரியாதை இல்லை, ஒன்றுமே நடக்கலை இது வரைக்கும், ரைட்? இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த தார்மீக நியாயமும் கிடையாது, யாரையும் விமர்சிக்கிறது, ரைட்? இன்றைக்கும் வந்து இனப்படுகொலை நடக்குதுன்னு அது நடக்குது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, ரைட்? இலங்கையில் நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விமர்சிக்கிறது நல்ல விஷயம், ரைட்? ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் அவனை பிடிக்கிறோம் மனை பிடிக்கிறோம் என்று சொல்லி சிரியாவில், லிபியாவில், என்ன ஆப்கானிஸ்தானில் உலகத்தில் முழுக்களும் இனப்படுகொலை செய்கிற நாடுகளை அமெரிக்கா மாய நாடையோ இந்தியா மாய நாடுகளையோ பிடிச்சி குறுக்குவாடியால் போய் அவன்ட வாழை பிடிச்சி இவன்ட வாழை பிடிச்சி ஏதாவது செய்யமென்று சொல்லி அங்கே போராட சனத்தையும் போராட விட பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இந்தியாவில் சுண்டலி பசல்கள் நேற்று, ரைட், 6 போராட்ட நடத்தியது சாதிச்சிருக்கிறாங்க. 9 வருஷமாக இருந்து நீங்கள் காய்ச்சி கொடுக்குற என்னத்தை காய்க்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? நான் பொறுங்க என்னென்றால் இப்போ இதில் நான் சொல்ல வர விஷயம் என்றால் இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தோடு இயங்குதுன்னு சொல்லி, அரசாங்கத்தை இயக்கிறதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயக்கிறதும் அமெரிக்கா. நீங்கள் அமெரிக்காண்ட வாழை பிடிச்சோன்னு இருக்கிறீங்க, அவனை பிடிச்சவம் ஐக்கிய நாடுகள் சபை. ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்லுவோம். இது வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை நியாயத்துக்காக யாரையா தண்டிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க? உலகத்திற்கு எந்த நாட்டையா தண்டிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க?
ஒருத்தரையுமே தண்டிக்கல. நீங்கள் மக்களை பேக்காட்டி கொண்டிருக்கீங்க, அவன் தண்டிக்க போறான் இவன் தண்டிக்க போறான்னு சொல்லி பேக்காட்டி கொண்டிருக்கிறீங்க. பேக்காட்டுறதுக்கு கூட என்ன செய்யுங்கள்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்களை போராட விடாமல் போலி நம்பிக்கையை கொடுத்து தடுத்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அங்கே ஒரு இயல்பாக ஒரு எழுச்சி வரும்டா, அதை கூட நீங்கள் தடுக்கிறீங்க. நீங்களும் ஒரு வகையில் அரசாங்கத்தை அமெரிக்கா ரன் பண்ணுது, உங்களை அமெரிக்கா ரன் பண்ணுது, நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கம் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் தான் இயங்குறீங்க. அதில் நீங்கள் மிகப்பெரிய பாதகமான செயலை செய்கிறீங்கன்னு சொன்னால், இதுக்கு மேலே யாராவது வந்தாலும் ஓ வந்துடாங்க, நாங்கள் அதை பிடிச்சி தாரோம், நாங்கள் அமைச்சர் இருக்கிறோம், நீதி அமைச்சர் இருக்கிறோம், இனப்படுகொலை அமைச்சர் இருக்கிறோம், அந்த அமைச்சர் இருக்கிறோம், இந்த அமைச்சர் இருக்கிறோம்னு சொல்லி மக்களை பேக்காடி கொண்டுக்குறீங்க. இதை நீங்கள் உண்மையில் நான் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயம், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் ஒன்றை செய்யுங்க, உங்களோட கோச் ஊட்டையெல்லாம் கலட்டுங்கோ, அமைச்சர் பதவியே திறவுங்க, ஐயோ இந்த நாடுகளால் முடியாதுன்னு சொல்லுங்கோ, ரைட், சனத்தை போராட சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கோம்னு சொல்லுங்க. இருந்து பாருங்க, ஒரு வருஷத்தில் பெரிய ஒரு எழுச்சி கொண்டு வரும். ஆ, ஒரு நம்பிக்கை சனத்தை கொடுக்காங்க, ப்ளீஸ். என்ன சொல்லுங்க, சரி, சபாநாதர் அவர்கள் சில காத்திரமான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், யூஎன் வந்த ஒரு சிஸ்டம், அங்கே அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு ஒரு ஓட் தான், இந்தியாவுக்கு ஒரு போட் தான். வந்து இதுவரைக்கும் இனப்படுகொலை செய்த நாடு என்று சொல்லி தண்டிக்கப்பட்ட, அதாவது இந்த காலகட்டங்களில் வந்து எக்கச்சக்கமான நாடுகளில் இனப்படுகொலை நடந்திருக்கு, ரைட். ஆப்கானிஸ்தான்லேருந்து நான் லிஸ்ட் பண்ணலாம், உக்ரைனில் ஒரு பிரச்சனை நடக்குது, ரைட. அங்கே பிரச்சனை நடக்கைகளை வந்து அடுத்த நாளே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி போட்டு அங்கே தளர்றாங்க, லிபியாவில் தளர்றான், எங்கட நாட்டில் தளர மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் எங்கட நாட்டில் அவங்கள அரசாங்கம் தான் இருக்குது, அவன் தான் அரசாங்கத்தை ரன் பண்ணுறான். நீங்களோ மக்களுக்கு சொல்கிறீங்க அவன் தண்டிப்பாங்கன்னு சொல்லி, நீங்கள் போலி நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்குறீங்க. நம்பிக்கை வந்து இப்போ அமெரிக்கா தண்டிக்குமோ, யூஎன் இந்தியா தண்டிக்குமோன்றதை பற்றி நான் கதைக்க வரே இல்லை. யூஎன் ஒரு மெக்கானிசம், அதுக்கண்ட ஒரு அதுக்கு இப்போ ரெசல்யூஷன் வந்து ஒன்றும் நடக்காது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகுதான் சில நாடுகளில் இப்போ அமீனியன் ஜெனிசைட் வந்து 100 வருஷத்துக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய ஜெனிசைட் என்ற, அதாவது வந்து எங்களுக்கு நடந்த நீதி வந்து கிட்டத்தட்ட என்னவோ காரணத்துக்காக முதலே எடுக்கப்பட்டது. அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்திருக்கிறோம், அதை இல்லையென்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கு வந்து இனஅழிப்பு நடக்காமல் ஓரளவுக்கு தடுத்து கொண்டிருப்பது இலங்கைக்கு மேலே போடப்பட்டிருக்கின்ற அந்த வெளி, அதாவது வந்து அவர்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா மட்டும் கண்காணிக்கவில்லை, ஆனால் உலகத்தில் இப்போ 47 நாடுகள் பங்கு பெற்றுகின்றன யூஎன் இதுக்குள்ளே, சரி, ஹியூமன் கவுன்சிலுக்கு. இலங்கையை ரன் பண்ணுறதே அமெரிக்கா தான், அமெரிக்கா தான் இலங்கையினுடைய ஜனாதி ராஜபக்ஷ வந்து பூகோள அரசியல்ன்ற பேசிஸில் வந்து ராஜபக்ஷ வந்து சைனாவோட நெகோஷியேட் பண்ணிக்கல, தன்னுடைய சைனாவோட சார்ந்து போயிக்கல வந்து தன்னுடைய ஒரு ஆளை நியமித்து போட்டு அவன் ரன் பண்ணுறான். தமிழ் தேசிய கூட்டமே அவன் தான் ரன் பண்ணுறான், அதை அவனே சொல்கிறான், நீங்களே சொல்ல தேவையில்லை, அவனே சொல்கிறான், இன்றைக்கு எங்களுடைய நண்பர்கள் அரசாங்கத்தில் இருக்கணும்னு சொல்லி அவனே சொல்கிறான். அவன் சொல்லி போட்டு அவன் நண்பர் என்று சொல்லி சொல்கிறான், நீங்கள் அவன் அவங்க கூட நண்பர் என்று சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் அரசாங்கத்தை நண்பர், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை என்ன கேட்குறோம் என்று கொஞ்சம் பண்ண விடுங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மணிக்கோணம், நாங்கள் எந்த ஒரு அரசை நம்பி எங்களை போராட்டத்தை தொடங்க இல்லை, நாங்கள் தமிழ் மக்களுடைய சக்தியை ஒன்று திரட்டி தமிழ் மக்கள் தான் போராட வேண்டும். உருத்ரகுமாருடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லட்டும் உங்களுக்கு, நாடு கடந்த தமிழகத்தினுடைய பிரதமர் உருத்ரகுமாருடைய ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லட்டும், அமெரிக்கா நண்பர் என்று சொன்ன விஷயத்தை. ஆனால் நாங்கள் அந்த அரசை, நான் அவ உங்களுக்கு அதுக்கு எதிரான ஒரு அறிக்கையை நான் கொண்டு காட்டுறேன், அவர் எந்த ஒரு அரசையும் நாங்கள் எடுக்கலை. ஆனால் நாங்கள் இப்போ விரோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஆரம்ப தீர்மானமே வந்து அமெரிக்காவெலாம் நடக்குது. நாங்கள் நான் எப்படி ஒரு ராஜதந்திரம், எப்படி ஒரு நாட்டை தன்னுடைய தனக்கு எதிரான கருத்துள்ள நாட்டையும் தனக்கு சாதகமாக கொண்டிருந்ததுன்னா தன்னுடைய நடவடிக்கைகள் அல்ல. அதே போல நாங்கள் கேட்கறதையும் நாங்கள் சொல்றது வந்து தமிழ் மக்கள் தான் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் வெளிய, தமிழ் மக்கள் தான் போராட வேண்டும் வெளிய, இந்த ஒரு அரசாங்கம் எங்களுக்கு வந்து எடுத்து தர போறது எல்லாத்தையும் முடிக்கும். நாங்கள் வெற்றிகரமான வழிமுறைகள் இன்னைக்கு வந்து நீங்கள், நானும் என்னுடைய படிக்கிற காலத்தில் சோசியலிசம் பற்றி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து செந்தில் வந்து சொன்னார், ஒரு மனிதனுடைய அடிமனத்தில் இருந்து வர, நான் நாக்கில் பேசுறதுல மட்டும் இல்லை வர்றது, சோசியலிசம் அடிமனத்தில் இருந்து வர்றேன். அதே போல நான்
விடுதலையும் கூட ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய அடி மனதில இருந்து வரணும் விடுதலை உணர்வு. எங்க இருந்து வந்துட்டு போட்டும் அது எங்க இருந்து வந்துட்டு போட்டும் நீங்க செய்யற விஷயம் பாருங்க. நான் நேற்று தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது, ரைட்? போராட்டம் நடந்து ஒரு வெற்றி முடிவில் இடைநிறுத்தப்படுது. இன்றைக்கு நாங்கள் போராடாம இருந்து கொண்டு இந்த அரசாங்கம் நீங்க இனப்படுகொலை இல்லை சங்கம் செய்தன்னு சொல்றீங்க. இனப்படுகொலை நேரத்தில் வந்து பிரிட்டிஷ் அட்வைசர்ஸ் போய் அங்கே நிற்கிறாங்க, ரைட்? பிரிட்டிஷ் ஆயுதம் கொடுக்குது. நீங்கள் பிரித்தானிய அரசாங்கத்தில் போய் நிற்கிறீங்க, ஐயோ எங்களுக்கு நீதி தான் சொல்லி. ஏன் உங்களால் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிராக போராட முடியல? ஏன் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக போராட முடியல? அமெரிக்கன் சட்டலைட்டில் பார்த்துருந்தா ஏன் நீ சட்டலைட்டில் பார்த்து கொண்டிருந்தா சொல்ல முடியல? ஏன் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்குது, கர்டிஷ் அமைப்பு இருக்குது, பலஸ்தீன் அமைப்பு இருக்குது, இந்தியாவில் இருக்கிற அமைப்புகள் இருக்கிறாங்க, நெதர்லாண்டில் இருக்கிற அமைப்பு இருக்குது, பிலிப்பைன்ஸில் இருக்கிற அமைப்பு இருக்குது, எல்லாருமே போராடுறாங்க. ஆக நீங்கள் மட்டும்தான் இந்த அரசாங்கங்களோட சார்ந்து நிற்கிறீங்க, அதிகார வர்க்கத்தோடு சார்ந்து. ஏன் மற்றவர்களை பாடம் கூட வெற்றி பெற்ற வழிமுறைகள் இருக்குது, அதுலேருந்து கூட உங்களால் பாடம் கற்றுக்கொள்ள முடியாமல். வணக்கம். இனி நான் கொஞ்சம் கதைக்கிற மெட்டாட கொடுத்தா நல்லா இருக்கேன், இல்லை நீங்கள் தொடர்ந்து கதைச்சு கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது 2009 மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் நடந்த நேரத்தில் இருந்து இன்று வரையும் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டுள்ளது. எமது போராட்டத்தை தக்க வைத்து கொண்டு தான் இருக்கின்றோமே ஒழிய பெருசாக நாங்கள் போராடி கொண்டிருப்பதா இல்லை. கொஞ்சம் பாருங்க வடிவாக்காளுங்க, முதல்ல வந்து எல்லா ஸ்டார்ட் வித் உங்களில் இருந்து எல்லோருமே இங்கே இருக்கும் அனைவருமே நாடு தந்த அரசாங்கத்தில் ஆஃபீஸுக்கு வந்து பார்க்கணும் என்ன செய்கிறமண்டு வந்ததாகவே எனக்கு தெரியவில்லைன்னு தான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, அதுக்கு வச்சுக்கொண்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம்ண்டு இல்லை. நாடு கடந்த அரசாங்கம் பல செயற்பாடுகளை செய்திருக்கின்றது, உங்களுக்கு தெரியாது, வந்து பாருங்க. நிச்சயமாக சொல்லுகின்றேன், எமக்கு எதிராக எமக்கு இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சுயாதீனமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும் என்று சொல்லி பிரதமரால் 1 லட்சம் வேணும் என்று சொல்லி 16 லட்சம் மக்கள் அரவுண்ட் த வேர்ல்டு போட்டு எஸ் வேணும் என்று சொல்லி நாங்கள் அதை எடுத்திருந்தோம், வெற்றிகரமாக முடித்திருந்தோம். அது யூஎனுக்கு ஒரு ப்ரெஷராக வந்து நிச்சயமாக நாங்கள் உலகத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் கேட்டிருந்தோம் எங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும் என்று. ஸ்ரீலங்கா வந்து உள்நாட்டு விசாரணை தான் வேணும் என்று இப்போதும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யூஎன் என்ன செய்தது, 2 கலப்பு விசாரணை தருவோம் என்று சொல்லி செய்தார்கள். அதிலும் இருந்து ஸ்ரீலங்கா தப்புறத்துக்கு நிற்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இப்போது முக்கியமாக யூஎனில் நாங்கள் செய்யப்போகின்றோம். ஒவ்வொரு வருடமும் இவரே போகிறவர் யூஎனில் போய் ஒவ்வொரு மார்ச்சும் ஒவ்வொரு மார்ச்லையும் ஜூன்லையும் நடக்கிற ஒவ்வொரு 6 நடக்குது போய் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். தற்போதும் இதில் இருக்கும் 6 ஒருவருக்கே ஒரு நாளைக்கு 5,000-10,000 pounds செலவழிக்க வேண்டிய மனித உரிமை ஆவலர்களும் நாட் ஓன்லி ஆவலர்கள் பெரிய சட்டம் படித்த மக்களை வைத்து ஒரு பெரியோர் அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புடைமைகளை கட்டாயம். இப்போ நாங்கள் போய் சொன்னோம்டா ஸ்ரீலங்கா ஒன்றுமே செய்யலை, பார் யூஎன் ஒன்றுமே செய்யலைண்டா ஸ்ரீலங்கான்னு சொல்லும் அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்களேண்டு. இல்லை, வெளிநாட்டவர்கள் எங்களுக்கு கலைக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை வைத்து அவர்களை செய்கின்றோம் மோனிட்டரிங் அக்கௌண்டபிலிட்டி பேனல் என்று சொல்லக்கூடிய ஒன்று. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நான் சொல்லுகின்றேன், சேனோட்டு ஸ்ரீலங்கா என்ற ஒரு பெரியோர் போராட்டத்தையே செய்திருந்தோம். ஜெனசைட் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி இங்கு ப்ரொஃபஸர் போயிலை கூப்பிட்டு வைத்து செய்திருந்தோம். ப்ரொஃபஸர் மணிவன் இந்தியாவிலிருந்து வந்து ஹைடிங் த எலிஃபென்ட் என்று சொல்லி ஒரு புக்கை அடித்து அங்கிருக்கும் இந்தியாவில் இருக்கும் பல கேம்புகளுக்கு போய் எம் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை எடுத்து ஒரு பெரிய புத்தகமாக அடித்து எல்லா நாடுகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் பதிவில் இருக்க வேண்டியவை, பதிவில் இருக்கின்றவை, தெரியாமல் கதைப்பதற்காக கைக்கக்கூடாது. நாங்கள் பல வேலைப்பாடுகளை நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அவருக்கு ஒரு கொடுத்துருவாங்க. அவர் இப்போ நீங்கள் என்ன வேலை செய்தீங்கன்னு கேட்டார், எவ்வளோ வேலை செய்தோம். நீங்கள் வேலை செய்யலைன்றதில் நான் சொல்ல வந்தது, நான் சொல்ல சொன்னால் மலையை குடைஞ்சி எலியை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ரைட்? மலை குடைபடுது, எலி கூட பிடிபடையில்லைன்னா இங்கே உள்ள நிலைமை. நான் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களோட போராட்ட வழிமுறைகள் எல்லாம் தோற்றுப்போன வழிமுறைகள், இது சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லைன்றதுக்கு எங்களுக்கு முன்னால் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நேரடியான உதாரணங்கள் இருக்குது. இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பலமடைஞ்சிருக்குது, முன்னரை விட பலமடைஞ்சிருக்குது. நீங்கள் இதை போல் ஆயிரக்கணக்கான வேலைகளை செய்யலாம், 1,000 பிடிச்சி வச்சிருந்து இருத்தி காய்க்கலாம், ஒரு ஆளுக்கு 5,000 கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஸ்ரீலங்கா அரசாங்கம் 50,000 கொடுப்பான் என்ன, ரைட்? இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால் இவர்கள் மனிதாபிமானத்துக்காக வர இல்லை, மனிதாபிமானத்துக்காக வர ஒரு கூட்டம் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்குது, அதை நாங்கள் பார்க்குறோம் இல்லை. அதுதான் போராடுற மக்கள்.
ஆனால் எங்களுடைய போராட்டங்கள் வந்து அதற்காக மக்கள் எழுச்சிக்கான போராட்டங்களை நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள். நாங்கள் எத்தனையோ முறைகள் மக்கள் எழுச்சிக்கான போராட்டங்களை அரை கூறி நாங்கள் டென் டவுனி சீட்டுக்கு முதல் அணி எங்கள்கிட்ட மக்களை அணிதிரட்டுவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. உங்கள்கிட்ட வந்து மக்கள் அணிதிரட்டுவதற்கான திட்டமே இல்லை, மக்கள் அணிதிரட்டுவதற்கான ஒரு மெக்கானிசமே இல்லை, அதுக்குரிய கோரிக்கைகள் வழிமுறைகள் இல்லை. அமைப்பு சார்பாக கதைக்கவே இல்லை, உங்களோட அமைப்பு சார்பாக கதைக்க வந்து உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். நான் சாதாரண ஆள், ரைட்? நீங்கள்லாம் ப்ரோக்ராம் வைக்கணுமே, நான் வைக்க முடியாது. அப்படி இதுக்கு மீறி என்ன வைக்க சொன்னீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேல எனக்கு தேவை. தொடர்ச்சியாக பேச வேண்டும் நேர்கள் காத்திருங்கள், சின்ன ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் பேசலாம். ஒற்றுமை ஒரே இலக்கு, வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்.